எங்க வீடியோ பிடிச்சிருக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து மார்னிங் vlog தான். இன்னைக்கு வந்து எதிசப்பாக்கு வந்து லீவ், அதனால வந்து எல்லாம் ஹோம் அவுட் போலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியில தான் எடுக்கலாம்னு இருக்கோம். எப்பவே வந்து வெளியில போறமா இருக்கறோம் அப்படினா வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொட்டிட்டு போயிரோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் பிளான் பண்ணி இருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி சாப்பாடு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இங்கே எப்படி பண்ணுறோங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி நாங்கள் வெளியில் போகிறதும் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவில் போடுறோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாப்பாட்டுக்கு காப்படி வழக்கில் வந்து 2.5 உலக்கு அரிசி எடுத்தாச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3 நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி வந்து இவ்வளோ பெரிய சைஸு 6 தக்காளி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு. இப்போ நமக்கு பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி சேர்த்திக்குவோம். ஆனால் வந்து இப்போ நேரம் இல்லை, சடன் பிளானிங் அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் பொடியாகவும் பேஸ்ட்டாகவும் போட்டு நம்ம செய்கிறோம். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசால் 1 ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், சோம்பு பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சீரகப்பொடி இல்லை, சீரகப்பொடி இருந்தால் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை 2 எடுத்துருக்கேன், சின்னதாக. அடுத்து வந்து பட்டை கிராம்பு 1/4, ஏலக்காய் 1/4. இதில் மீல் மேக்கர் சேர்த்து செய்யலான்ட்டு, இது எப்பவுமே வந்து குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மீல் மேக்கர் ஆல்ரெடி வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு, குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகுது. பட்டை சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதான உடனே வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். அரி தக்காளி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுடலாம். எடுத்து வச்ச பொடி எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மீல் மேக்கர் உள்ளே போட்டுடலாம். மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் to 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒரு அலாசி அலாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்த்தலை, இப்போ உப்பு போட்டுடலாம். நம்ம அடுத்து தண்ணி சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறதுனால ஒரே இதாகவே நம்ம உப்பு போட்டாச்சு. அப்படியே ஊற்றுறேன்னு நினைக்க வேணாம், நான் ஆல்ரெடி அளந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் அதை அப்படியே உள்ள ஊற்றியாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசிக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ, நான் 1 டம்ளர் 1 உலக்குக்கு பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு 1 உலக்குக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்தளவு கணக்கு வச்சு நீங்கள் ஊற்றிக்கிங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துடட்டும். நல்லா தக்க தக தகன்னு கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலை நம்ம தூவிடலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு நெய் 1 ஸ்பூன் மேலே விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நெய்யோட வாசம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ விசில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி சாப்பாடு நல்லா ரெடியாயிருச்சு, பூ மாதிரி வந்துருச்சு. என்ன மாதிரி சூடாக இருக்குது தங்கம், சூடாக
சூடாக இருக்கே, ரொம்ப சூடாக இருக்குமா. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இங்கே இதோட சேர்த்து சாப்பாடு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் அதோட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மதியத்துக்கு ரெடி, இது இப்போ கால் எழுத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை போய் நான் கிளம்புறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கிளம்பியாச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபேமிலியோட ஃபஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு போகிறோம். இவ்வளோ நாள் வந்துட்டு எங்கேயும் வெளியிலேயே கொட்டீஸ்களை கூட்டிகிட்டு போகலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோரும் நாங்கள் போயிட்டுருக்குறோம். எல்லோரும் மாஸ்க் போட்டாச்சு, அதே மாதிரி வந்து சீட் பெல்ட்டும் எல்லாம் போட்டோம், சானிடைசரும் எடுத்தாச்சு. இதே மாதிரி வந்து கை அடக்கமாக வந்து ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு எங்கே போனாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் முடிஞ்சளவு வந்துட்டு இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்துட்டு நமக்கு வந்து எங்கே போனாலும் குட்டீஸ்களுக்கும் ஆகட்டும் நம்மளும் ஆகட்டும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இனி வந்து நம்ம அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். பிள்ளைங்களாம் பசிக்குது நாங்கன்ட்டு அப்படி இப்படி வந்தாச்சு. இங்கே போகிற தடத்து கோயிலுக்கு போகிற தடத்துலேயே இடையில நிறுத்தி, இடம் நல்லா இருக்குது, ரோட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, அதனால் அப்படியே தடத்தில் நிறுத்தி இப்போ எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டுருக்குறோம். நம்ம எல்லாம் தாளிச்செல்லாம் முடிச்சுட்டு மூடி போட்டு மூட போகிற நேரத்தில் வந்து நம்ம நெய் ஊற்றணும் இல்லைங்களா, அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா இறங்கியிருக்குது. நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, காரம்லாம் எல்லாம் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி தான் காரமாக இருக்குது. ஓகே, நீங்களும் வேறு செஞ்சு பாருங்க. என்ன உள்ளே எத்தனை மீன் பிடிக்கிறீங்க? சனி மேலே மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல் வியூ வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. தமிழில் வேற இளையராஜா பாட்டு போட்டிருந்தாங்க, கேட்டுகிட்டே போக இன்னும் அருமையாக இருந்தது. ஒரு நல்ல கூட்டம் இருக்குது. கோவிலுக்கு வந்தாச்சு. உள்பிரகாரத்துக்குள்ள எடுக்க முடியாது. கோவிலுக்கு பின்னாடி வந்து வள்ளி குகையும், அந்த வள்ளி குகைக்கு பின்னாடி சித்தர் கோவில் இருக்கு. நான் உங்களுக்கு அங்க வீடியோ கண்டினியூ பண்றோம். முருகரை கும்பிட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வள்ளி குகைக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேடை தான் ஏறும். இங்கே கல்லுகளை எதுக்கு இப்படி அடுக்கி வச்சுருக்காங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடு கட்டுற ஆசை இருக்குது, கட்ட முடியலை, இல்லை கட்டின வீடு வந்து நம்ம முடிக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி கல்லுகளை வந்து அடுக்கி வச்சுட்டு வேண்டிட்டு போனோம்னா அது சீக்கிரம் நடக்குங்கிறது இங்கே சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து எவ்வளோ மேலே இருக்கோங்கிற அந்த வியூவில் உங்களுக்கு தெரியும். இவங்களும் அவங்களுக்கான வேண்டுதல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து அந்த அம்மாவோட டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு அழகாக திறந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. பிரகல் குட்டி எடுத்து ஊட்டி விட்றியா? இப்போ நம்ம இப்படி வந்து வள்ளிக்கோகை முடிச்சுட்டு அடுத்து சித்தர் கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம். ஏய் ஏய் மெதுவா மெதுவா. பார்த்துங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல் கட்டுவாங்க. மனசில் ஏதாவது வேண்டிட்டு வந்துட்டு சித்தர் கோயிலுக்கு சாமியும் கூட எல்லோரும் மேலே வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு.
பேசுறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது நான் கழட்டிட்டேன் ஓகே இன்னைக்கு சனிமலை கோயில் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் லஞ்சு சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு கோயிலுக்கு போனோம் ஆக்சுவலாக ஆனால் வந்து அம்மன் கோயில் வந்து ஃபஸ்ட்டு அம்மன் கோயில் அப்புறம் சனிமலை முருகர் கோயிலுக்கு போனோம் அம்மன் கோயில் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியலை அம்மன் கோயில் போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வாய்க்காலை பார்த்தது அங்கே உட்காந்து எல்லாம் காலைல சாப்பாடு சாப்பிட்டது அப்போ தான் எங்களால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து முருகர் கோயிலுக்கு போனோம் சனிமலை முருகர் கோயில் அங்கே வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து வள்ளிக்கோகையை மட்டும் போயிட்டு வருவோம் சித்தர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் நம்ம போயிருக்கிறோம் இன்றைக்கி வந்து உங்களுக்காக நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்